சுவையான தேனி பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஒன் பாட் ரெசிபி. முளைக்கட்டின பாசிப்பருப்பை வச்சு தான் சாதம் பண்ண போகிறேன். இந்த பாசிப்பருப்பில் ப்ரோட்டீன், அயன் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆரோக்கியமான பாசிப்பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாசிப்பருப்பை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு 6 மணி நேரம் கழித்து தண்ணி இருத்துட்டு ஒரு வடித்தட்டு இல்லைன்னா ஜலடை அதில் போட்டு கீழே ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அந்த ஜலடையை மேலே வச்சு நம்ம ஒரு 12 hours அப்படியே விட்டுடலாம். நீங்கள் செய்கிறதுக்கு முந்தின நாள் ஈவினிங்கே இந்த ப்ராசஸை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது அழகாக முளை கட்டியிருக்கோம். பாருங்கள், முளை கட்டியிருக்கிறத பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி முளைக்கட்டி பயிருங்கள்லாம் சாப்பிட்டாதான் அதோடைய முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் 4 tablespoons எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 spoon வந்து நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, 1/2 spoon சீரகம், 1/2 spoon சோம்பு, 1/10 மிளகு சேர்த்துருக்கேன். இப்போது பூண்டு தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். 1/15 பல்லளவுக்கு பூண்டை தோல் உரித்து தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு பாருங்கள் நல்லா செவந்துருக்கு. இந்த டைமில் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நான் சின்ன வெங்காயம் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போது 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காய தக்காளி வதங்கும் போதே நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்திங்கன்னா வெங்காய தக்காளியும் நமக்கு சீக்கிரமாக வதங்குவோம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 spoon மஞ்சத்தூள், 1 spoon மிளகாய்த்தூள், 2 spoon அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடி எப்படி பண்ணலான்றத ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாமே வெங்காய தக்காளியோட கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். இப்போது முளைக்கட்டி வச்சுருந்தா பாசிப்பருப்பை சேர்த்துருக்கேன். 1 cup அரிசிக்கு 1/2 cup அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மசாலாவோட பாசிப்பருப்பை 1-2 seconds கலந்து விட்டுக்கோங்க. 4 tablespoons அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா தண்ணி சேர்க்காமல் பூ மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேங்காவை பாசிப்பருப்போட நல்லா கலந்து விட்டுக்கணும். 1 cup அரிசிக்கு 2.5 to 2.5 cups அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நம்ம 1:2 தான் வைப்போம். நம்ம பருப்பு சேர்க்கறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சா கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதும் நான் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். 20 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துருக்கேன். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் இப்போ செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது குக்கரை மூடி 3 whistles அளவுக்கு நம்ம விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசில் விட்டதும் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். சாதமும் பருப்பும் நல்லா குழையாமல் சூப்பராக வந்திருக்கு. லஞ்சுக்கெலாம் ரொம்ப டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். வேலைக்கு போகிறவங்க எல்லாமே காலையிலேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஒரு 1 pot ரெசிபி தான் இது. சுவையான பாசிப்பருப்பு சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.